அண்ணா
நான் பெற்ற மகள் இல்லையா? இது குற்றமா நினைத்தார். இது ஒரு குற்றமா நினைத்தார். ஒரு நாள் கூலி வாழ வேண்டிய ஒரு நேரம் வரும். அவர் 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 அவ
எனது மாமனார் மறந்து போனே இந்த கீழ
பார்க்காவிட்டாலும் தனது மகளாவியா பார்வதி வர சொல்லி பார்க்க பார்க்க பார்த்திருக்க கூடாதா? Yeah.
மகளை பார்க்க வந்து எவ்வாறு பங்கப்பட்டேனோ அத்தன்மை போல உங்கள் மக்களால் பங்கப்படுவாய் என்று பெரிய சாபம் கொடுத்து விட்டார் சாமி. அந்த சாபத்தை நீங்கள் தான் தீர்த்து வைக்க வேண்டும். மலராயினும் தாபத்தினால் மண்ணில் ஏற்பட்ட துன்போ இலகவே கண்டிருந்து என்ன யோசனை பரம கடவுள் இடத்துல சொல்லி எப்படியாக இந்த சாபத்தை நிவர்த்தனம் செய்ய வேண்டும் என்று கேட்கும் போது பரம கடவுளானவர் சாபம் என்பது மூர்த்திகளை விட்டதல்ல, லேசாக தப்பித்துக் கொண்டது ஒரு புண்ணியம் என்று பிறகு நந்தி தேவரானவர் மகனாக விளங்கக்கூடிய மூத்த பிள்ளையை அழைத்து அப்பா உனக்கோ 5 வயது ஆகிவிட்டது, கல்வி சாலைக்கு சென்று சில கல்விகளை எல்லாம் போதித்து வருவாய் என்று இளைய மூத்த மகனை அழைக்க மூத்த பிள்ளையானவன் தந்தையே என்னை எதற்காக அழைத்த என்று கேட்கும் போது உனக்கோ 5 வயது ஆகி சொல்லக்கூடிய நேரத்தில் சென்று வருகிறேன் என்று சொல்லிவிட்டு நந்தீஸ்வரர் தாழ்வளத்தை கைட்டி வச்சுவிட்டு ஸ்நானபானம் செய்து கொண்டிருக்கும் போது அந்த தாழ்வு பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட தாழ்வளத்தை தலவாடி சென்று விட்டார்.